Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னடா இன்னைக்கு காலையில ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கிறதா சொன்ன? அதான் சீக்கிரம் கிளம்பிட்டேன். சீக்கிரம் கிளம்பினது சரி, அதுக்காக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறவன் இப்படியா போறது? என்னமா என்னாச்சு? என்ன ஷர்ட், என்ன பேண்ட், ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதின்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. நாம போடுற ட்ரெஸ் நல்ல லுக்கா டீசென்டா இருக்க வேண்டாம். அதுவும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக போற நீ, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போ வேண்டாம். அது வந்து இந்த ட்ரெஸ் நல்லா தானமா இருக்கு. பேண்ட் நல்லா இருக்கு, ஆனா ஷர்ட் நல்லா இல்லையே. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஏ வானதி, மா நீயும் ரூம்ல இருந்து தானே வர? இதையெல்லாம் நீ அவகிட்ட சொல்றது இல்லையா? இல்லம்மா, வானதி வேற ஒரு சட்டை எடுத்து தான் கொடுத்தா, ஆனா நான் தான் அதுக்கு பதிலா இதை செலக்ட் பண்ணி போட்டு வந்தேன். எப்பவும் பொண்டாட்டி செலக்ட் பண்ற ட்ரெஸ் தான் ஒரு ஆம்பளைக்கு பொருத்தமா இருக்கும். நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு அவளுக்கு தெரியாதா என்ன? வானதி, நீ போய் எடுத்து வச்ச அந்த ஷர்ட் எடுத்துட்டு வா. போ, என்னமா யோசிச்சிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. சரிமா. நீ வா கார்த்திக். அம்மா, நிஜமாவே இந்த ஷர்ட் நல்லா இல்லையா என்ன? நீ கேக்குறத பார்த்தா நான் ஏதோ வானதி சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, ஒரு டவுட்டுக்காக நான் அப்படி கேட்டேன். உனக்கு டவுட்டே வேண்டாம், நிஜமாவே இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் உனக்கு நல்லாவே இல்லை. இந்தாங்க, வாங்கிக்கோ கார்த்திக், போய் போட்டு வா. வானதி உட்காரு. பரவாயில்லம்மா. உட்காரு. வானதி, அந்த ஷர்ட் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் உன் மாமாவும் ஏட்டிக் புட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு, நான் தான் அதை சரி பண்ணுவேன். அதே மாதிரி நீயும் இருக்க, என்ன மாதிரியே நீயும் திங்க் பண்ற. வெரி குட். அம்மா, டிஃபன் என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருக்கம்மா. அம்மா, இது எப்படிமா இருக்கு? இப்ப எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இதுக்குதான் பொண்டாட்டி சொல்றத கேக்கணுங்கிறது. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.